இந்த நூலை எழுதியவர் திரு வி சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவர் மதுரை அமரர் பிஎஸ் ஐயர் மைய துணைத் தலைவராக இருக்கிறாரு. உங்களுக்காக குரல் கொடுப்பவர் நான், கோவி வெங்கடேசன். இந்த மச்ச சாஸ்திரம் ஒரு அருமையான ஒரு நூல், வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு உடலின் பாகங்களும் மச்ச பலன்களும். இதில் கண், மூக்கு, நாக்கு இதற்கு உண்டான மச்ச பலன்களை நாம் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்திற்குள்ளே நாம் செல்வோம். மச்ச பலன்களில் கண்களில் மச்சம் இருப்பதை நம்ம பார்ப்போம். பொதுவாக கண்களில் மச்சம் இருக்கக்கூடியது நல்ல பலன்தான். கலைகள், கைத்தொழில்கள், கல்விகளில் சிறந்து விளங்குவாங்க. இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. ஆண்களுக்கு வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு செல்வம், புகழ், அறிவு, ஆற்றல், ஆராய்ச்சி, கொடை, இது அத்தனையும் அவங்களுக்கு இருக்கும், அமையப்பெறும். ஆண்களுக்கு இடது கண்ணில் மச்சம் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். இவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் செல்வம் சேரும். ஆனால் இவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அப்பப்போ இருக்கும். இந்த மச்சம் இருக்கிறவங்க கவனமாக இதை எப்படி தவிர்த்துக்கிறணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இந்த சாஸ்திரம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நல்லது. அடுத்தது பெண்களுக்கு வலது கண்களில் மச்சம் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். வலது கண்ணில் இருக்கும்போது அழகான உடற்கட்டு அமையும். அவங்களுக்கு தங்களுக்கு விரும்பிய கணவர் அவங்களுக்கு வாழ்க்கை துணைவராக கிடைப்பாங்க. பொருளாதாரத்தில் என்றென்றும் சிறப்பு இருக்கும். நிம்மதியான, திருப்திகரமான ஒரு வாழ்வு இருக்கும். மிக அருமையாக வாழ்வாங்க. இதை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தலாம். மச்ச பலன்களில் பெண்களுக்கு இடது கண்ணில் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். கொஞ்சம் வருத்தமான செய்திகள் தான். பெண்கள் இடது கண்ணில் மச்சம் இருக்கும் பொழுது பிறவியிலே சிலர் ஊமையாக பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. வறுமை மிக அதிகமாக இருக்கும். வறுமையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரும். துன்பங்கள் பல வகையில் அவங்களை வாட்டும். இவர்கள் தெய்வ நம்பிக்கையால் இதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி முழுவதையும் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து இறை நம்பிக்கை வேண்டும். இந்த சாஸ்திரம் மூலம் அதை தெரிந்து கொண்டு முயற்சி செய்து பாருங்கள். மச்ச பலன்களில் மூக்கின் மீது மச்சம் ஆண்களுக்கு என்ன பலன் தரும்னு பார்ப்போம். மூக்கின் மீது இருக்கும்போது அதிகமாக கோபம் வரும். பிறர் சிறப்பை ஏற்க மாட்டாங்க. பொறாமைத்தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய தொழிலில் அதிகாரம் செலுத்துவாங்க, சர்வாதிகாரம் செய்வாங்க. நிறைய நேரத்தில் இவங்களால் நாணயத்தை காப்பாற்ற முடியாது. இந்த சாஸ்திரத்தின் மூலம் புரிந்து கொள்வதன் மூலம் அவங்க மாற்றிக்கொள்வது வாழ்க்கையில் சிறப்பை அளிப்பதற்கு பயன்படும். ஆண்களுக்கு மூக்கில் வலது பக்கம் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். இவர்கள் விடாமுயற்சியால் எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க. போட்டி பந்தயங்களில் பெரும்பாலும் லாபம் இருக்கும். கவிதை எழுதுவார்கள். எழுத்தாளர்களாக இருப்பாங்க. எளிமையான தோற்றம் இருக்கும். இவர்களுக்கு நீதி நேர்மையை கடைபிடிப்பாங்க. நல்ல ஞானம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. ஆண்களுக்கு மூக்கில் இடதுபுறம் இருப்பது அவ்வளவு நல்ல பலன் இல்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம் இவங்களுக்கு கிடைக்கிறது சிரமம் இருக்குது. பால்வினை நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
திருமண வாழ்வு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிறரால் எப்பொழுதும் இகழப்பட்டு கொண்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க திருமணத்தில் பெண்களுடைய தொடர்பில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிக தெளிவாக பேசி புரிந்து கொண்ட பிறகே அந்த வாழ்வை நீங்கள் துவக்க வேண்டும். மற்ற பலன்களில் பெண்களுக்கு மூக்கின் மீது இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். அவர்களுக்கு சௌபாக்கியவதியாக இருப்பாங்க, அவங்களுடைய விருப்பமெல்லாம் நிறைவேறும். இந்த மச்சம் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா காமம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சில நபர்கள் முறை தவறி போவதற்கு உண்டான மனம் உண்டாகும். துணிச்சல் அதிகமாக இருக்கும். சிவப்பு வண்ணத்தில் இருந்தால் அந்த பெண்களுக்கு ராஜபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மூக்கின் மீது பெண்களுக்கு வலது பக்கம் இருக்கும்போது கணவனே தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க, நீதி நேர்மையோடு இருப்பாங்க. எந்த காரியத்துலேயும் துணிச்சலோட தைரியமாக செய்வாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போதே எப்பொழுதுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தெரியும். மிக தெளிவான முகத்தோடும் தெளிவான பார்வையோடும் அவங்க இருப்பாங்க. பெண்களுக்கு மூக்கில் இடது பக்கம் மச்சம் இருக்கும்போது அவர்கள் கணவருக்கும் ஏற்படக்கூடிய கெடுதியை நீக்குவாங்க, அவங்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. உயர் கல்வி இருக்கும், கணவனை விட அதிகமாக கல்வி அவர்களுக்கு இருக்கும். பல வகைகளில் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கணவனை காப்பாற்றுவதற்கு அவங்க முனைப்பாக இருப்பாங்க, ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அடுத்ததாக நாக்கில் மச்சத்துக்கு பலனை பார்ப்போம். நாக்கிலேயோ நாக்கின் நுனியிலேயோ பொதுவாக யாருக்கு மச்சம் இருந்தாலும் அவர்கள் அறிவாளியாக இருப்பாங்க, தீர்க்க தரிசியாக இருப்பாங்க, வாக்கு பலிதமாகும். நிறைய பேர் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடராக இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த மாதிரி நாக்கில் மச்சம் இருக்கலாம். இருப்பவர்கள் வந்து பலன் சொன்னால் அது பலிக்கும். நிறைய பேருக்கு பேச்சாற்றல் இருக்கும், பேசியே மயக்கக்கூடியவங்களுக்கு நாக்கில் மச்சங்கள் இருக்கலாம். எழுத்தாற்றல் இருக்கும், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. பிறருடைய ஆசைகளுக்கு அடிபணிய மாட்டாங்க, தானும் ஆசை பேராசையில் விழுந்து விட மாட்டார்கள். மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள், பேச்சில் கவனமாக தெளிவாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவர்களாக இந்த நாக்கில் மச்சமுடையவர்கள் இருப்பார்கள். மச்ச பலன்களில் ஆண்களுக்கு நாக்கில் நாக்கில் மேல் மச்சம் இருக்கக்கூடியவர்கள் சகலகலா வல்லவர்களாக இருப்பாங்க. எந்த துறையும் தேர்ந்தெடுத்து அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவாங்க, உலக புகழ் பெறுவார்கள். அதே போல் நாக்கின் அடியில் மச்சம் இருக்கிறவங்க இல்லற வாழ்க்கை இல்லாமல் ஒரு துறவு வாழ்க்கையாக வாழ்வாங்க. சித்து வேலைகளுக்கு அவங்க பயிற்சி எடுத்துக்கொள்வாங்க, யோகியாக இருப்பாங்க, ஞானியாக இருப்பாங்க, உலகத்திற்கு தொண்டு புரிவார்கள். வாழ்க்கையின் நிலையாமை தன்மை தத்துவத்தை உலகத்திற்கு கொண்டு செல்வார்கள். நாக்கின் அடிப்புறம் மச்சம் இருப்பவருங்க எல்லா புகழும் இறைவனுக்கே என அடக்கமாக தனக்கு வரும் வருமானத்தை பிறருக்கு செலவு செய்வாங்க, ரொம்ப அடக்கமாக நடந்து கொள்வாங்க, நல்ல மனிதர்களாக இவங்க இருப்பாங்க. பெண்களுக்கு நாக்கில் மச்சம் இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். கலைகளில் தேர்ச்சி பெறுவாங்க, நூதனமான நுட்பமான கலைகளில் தேர்ச்சி பெறுவாங்க. சங்கீதம் வாய்ப்பாடுகளில் மிகச்சிறந்து விளங்குவார்கள். இனிமையான குரல் வளம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், தெய்வ பக்தியில் மிக சிறப்பாக இருப்பாங்க. இரக்க சுவாபம் இருக்கும், கோவில் ஸ்தல யாத்திரை செய்வாங்க, பூஜை விரதம் இதிலெல்லாம் தவறாமல் கடைபிடிப்பாங்க, தெய்வ காரியங்களுக்கு அவங்க வந்து உதவுவாங்க. நாக்கில் அடிப்புறம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு
மச்சம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாக்கு பழிதம் சரஸ்வதி கடாட்சம் இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே கூறக்கூடிய ஆற்றல் இந்த நாக்கின் அடிப்புற மச்சம் இருப்பவர்களுக்கு இருக்கும். தெய்வீக அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்களாக அற்புதமான வார்த்தை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு பெண்களாக இருப்பாங்க. நல்லது, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.